அத்தியாயம் 13 தொடர்கிறது. அந்த எட்டு கோண வடிவ பற்றி எங்குள்ளது தெரியுமா? அழுக்கும் துர்நாற்றமும் தீய சிந்தனைகளும் நிறைந்த அனைவரின் உடலிலும் அடக்கி வைத்துள்ளார். எட்டு கோண வடிவ அமைந்து அப்பெட்டியில் அடங்கியுள்ள நாணத்தை வெளியே கொண்டு வராதபடி மாயை என்ற 13 திருடர்களை அப்பெட்டிக்கு காவலாக நியமித்தும் உள்ளார். அதைவிட மிகப்பெரிய பாதுகாப்பை 3 நாய்களின் உருவில் காவலுக்காக வைத்தார். அந்த 3 நாய்களின் மூல பெயர் ஷனாதிரயம் என்பதாகும். அதாவது 3 வகையான மோகங்கள், மனைவியின் மீதும் செல்வத்தின் மீதும் புத்திரர்களின் மீதும் உள்ள மோகத்தை 3 நாய்களின் வடிவில் நாணத்தை மறைக்கும் காவல் நாய்களாக மேற்கூறிய 3 வைத்தார். ஆனால் நாணமாகிய அப்பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் உடல் என்ற கூட்டின் எஜமானியான சுவாசக்காற்று அப்பெட்டியில் முன்னும் பின்னும் உள்ளும் வெளியும் 1 நாளைக்கு 21,600 தடவை சென்று வந்து கொண்டிருக்கும். உங்களை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. காரணம், உங்களை போன்ற முட்டாள்களின் கண்களுக்கு இவர் ஒழித்து வைத்திருக்கும் நாணப்பெட்டி ஒருபோதும் தெரியாது. தர்ம நெறியை கடைபிடித்து உயர்ந்த நேர்மையான சிந்தனையை உடையவர்களுக்கு மட்டுமே இவருடைய நாணப்பெட்டியிலிருந்து சொத்துக்களை அள்ளி அள்ளி தருவார். இப்பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பணக்காரராக இங்கு அமர்ந்திருக்கும் இந்த சுவாமியை பாருங்கள். பார்ப்பதற்கு ஒரு ஏழை பிச்சைக்காரனாக தோன்றுகிறதா? இவரிடம் உங்களுக்கு தேவையான நற்குணங்களாகிய பட்டு துணியை திருடாமல் சில நாட்களில் நிலைத்திற்கும் அற்பமான கிழிந்த கந்தல் துணிகளை திருடவா வந்தீர்கள்? இவருடைய பாதங்களை சரணடையுங்கள். இவர் உங்களின் பாவங்களை உடனடியாக அழித்து நாணத்தின் திறவுகோலை உங்களுக்கு வழங்க காத்து கொண்டிருக்கிறார். இனியும் நீங்கள் இத்தகைய ஒரு அற்புதமான தொழிலை மேற்கொள்ள தேவையில்லை. இவ்வாறு அந்த சாமானிய கல்வி அறிவற்ற ஒரு வண்டிக்காரன் கூறியதை பார்த்த சுவாமியின் சீடர்கள் அனைவரும் வியந்து அவனை பார்த்தனர். சுவாமி நினைத்தால் எவரும் ஞானியாக முடியும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டனர். ஆனால் 9 திருடர்களின் கர்மவினை இன்னும் தீரவில்லை. ஆகையால் அவர்கள் வண்டிக்காரரின் கூற்றை ஏற்கவில்லை. அத்திருடர்கள் கோபத்துடன், போதும், நிறுத்து உனது வேதாந்த விளக்கத்தை. உன்னுடைய அறிவுரையை கேட்பதற்காக நாங்கள் இங்கே வரவில்லை என்று வண்டியின் பின்புறம் சென்று சுவாமியை கீழே இறங்குமாறு உத்தரவிட்டனர். சுவாமி அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அதை கண்ட அவர்கள் ஆத்திரத்துடன், என்ன திமிர் இவனுக்கு, நமது அடிகள் மட்டுமே இவனை கீழே விளைவிக்கும் என்று கூறியபடி தங்களின் கைகளில் இருந்த தடிகளை எடுத்து சுவாமியின் நெற்றிக்கு குறிவைத்தனர். 1 அடி கூட சுவாமியின் மீது விழவில்லை. காரணம், அவர்கள் ஓங்கிய கையில் இருந்த கம்புகளுடன் அப்படியே சிலையாக நின்று விட்டனர். அவர்கள் கையில் இருந்த தடிகளும் அந்தரத்தில் அப்படியே நின்று விட்டன. இதற்கிடையில் திருடர்களால் நமக்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி சுவாமியின் சீடர்கள் நாலாபுரமும் அடர்ந்த காணப்பட்ட புதர்களின் பின்னால் சென்று மறைந்து கொண்டார்கள். சித்தையா மட்டுமே சுவாமியின் நாமத்தை கூறியபடி அவ்விடத்திலே நின்று கொண்டிருந்தான். சுவாமி மண்டியிலிருந்து கீழே இறங்கினார். திருடர்கள் ஓங்கிய கையோடும் தடியோடும் அப்படியே சிலையாக நின்று கொண்டிருந்தனர். சுவாமி அவர்களிடம், ஏன் அப்படியே நின்று விட்டீர்கள்? என்னை அடித்து போட்டுவிட்டு வண்டியில் உள்ள செல்வத்தை தூக்கி செல்லுங்கள் என்றார். சுவாமியின் வார்த்தைகள் அவர்களின் காதுகளில் தெளிவாக விழுந்தும் கூட அவர்களால் ஓங்கிய கைகளை திரும்பி கீழே இறக்க முடியவில்லை. இப்போது சுவாமி சித்தையாவிடம், அவர்கள் அனைவரையும் ஒருவர் பின் ஒருவராக என்னிடம் அழைத்து வா என்றார். சித்தையா சுவாமியின் உத்தரவில் கட்டுப்பட்டு அவர்களை அழைத்து வந்து அவர் முன் நிறுத்தினான். சுவாமி அவர்களின் கைகளை தமது கையால் கீழே இறக்கினார். அவர்களின் வாயில் விபூதியை தூவினார். மேலே உயர்ந்த அவர்களின் தலை கீழே குனிந்தது. அவர்கள் அனைவரும் சுய நினைவிற்கு வந்தனர். அவர்கள் சுவாமியிடம், பாபு, எங்களை மன்னித்து விடுங்கள். இதுவரை எத்தனையோ வழிப்போக்கர்களை, வயது வருமின்றி பெரியவர் சிறியவர், குழந்தைகள், பெண்கள், சாதுக்கள் என்று எவ்வித வித்தியாசமுமின்றி அனைவரையும் துன்புறுத்தி அடித்து உதைத்து அவர்களிடம் நகை, ரொக்கம் இவற்றை பறித்து கொண்டோம். இப்போது தங்களை தரிசித்த பிறகு தாங்கள் செய்தது மகா பாவம் என்பதை உணர்கிறோம். சுவாமி, நீரே வைகுண்ட நாதர் ஆவியர், தயை கூர்ந்து கருணையுடன் எங்களை மன்னியுங்கள். இனியும் நாங்கள் ஒரு சிறிய உயிருக்கு கூட துன்பம் விளைவிக்க மாட்டோம் என்று உறுதி அளிக்கின்றோம். ஆகையால் கருணையோடு எங்களை மன்னித்து எங்களை பாவங்களிலிருந்து முக்தி அளியுங்கள் என்றனர். சுவாமி சிரித்தபடி, உங்களின் பாவக்கணக்களை தீர்ப்பதற்காகவே நான் இவ்விடம் வந்துள்ளேன். நீங்கள் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியங்களின் பலனாக எனது தரிசனத்தை கிடைக்கப்பெற்று இதுவரை புரிந்த பாவச் செயல்களை கைவிட்டீர்கள். இனியும் நீங்கள் நினைத்தால் கூட உங்களால் பாவம் செய்ய இயலாது. இப்போது நீங்கள் செல்லலாம் என்றார். இதை கேட்ட திருடர்கள்,
சுவாமி, இவ்வாறு குனிந்த தலையுடன் நாங்கள் எவ்வாறு செல்வோம்? எங்களின் கையெழுக்கு உயிர் அளித்தீர்கள், எங்களை பேசவும் வைத்தீர்கள், ஆனால் எங்களின் தலையை நிமிர்ந்து எங்களால் இயலவில்லையே என்றார்கள். சுவாமி, நீங்கள் இதுவரை புரிந்த அனைத்து தீய செயலுக்காக வருந்தி வெக்கப்பட்டு தலை குனிந்தபடியே இருப்பதுதான் நான் உங்களுக்கு அளிக்கும் தண்டனையாகும் என்றார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த திருடர்கள், சுவாமி, ஆயுள் முழுவதும் எவ்வாறு தலை குனிந்தவாறு இருக்க இயலும்? எங்களுக்கு நாணத்தை அளித்து காப்பாற்றிய தமது திருமுகத்தை ஒருமுறை தரிசிப்பதற்காக எங்களின் தலைகளை நிமிர்த்தக்கூடாதா என்று அழுது புலம்பினார்கள். சுவாமி சிரித்தபடி, வாழ்வில் இது நாள் வரை இத்தனை கொடிய பாவங்களை செய்த உங்களுக்கு இதுவே இறைவன் அளித்த சரியான தண்டனையாகும். எனது முகத்தை தரிசிப்பதற்கு உங்களுக்கு இதுவரை எந்த புண்ணிய காரியமும் செய்யவில்லையே, என்ன செய்வது? ஆகையால் ஒவ்வொரு முறையும் உங்களின் தலைகளை பற்றி நினைக்கும் போது நீங்கள் செய்த கொடூர செயல்கள் உங்கள் நினைவிற்கு வர வேண்டும். இதை கண்ட மற்றவரும் பாவ செயல்கள் செய்வதை கைவிட வேண்டும். இப்பொழுது நீங்கள் செல்லலாம். உங்களுக்கு எங்களுக்கு உணவருந்ததற்கான என் சமயம் நெருங்கிவிட்டது என்றார். திருடர்கள் நமது விதியை நொந்து கொண்டு இல்லங்களுக்கு திரும்பினர். அவர்களின் தலை குனிந்தவாறே இருந்தபடியால் அன்று முதல் அவர்கள் சாதுக்கள் மற்றும் உத்தம புருஷர்களின் பாதங்களை மட்டுமே தரிசித்து ஆசீர்வாதம் பெற்றனர். குருவின் திருமுகத்தை தரிசிப்பதை காட்டிலும் பாத தரிசனம் பெறுவது மிக உயர்ந்த ஒன்றாகும். அந்த பாக்கியத்தை ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமி திருடர்களுக்கு அருளினார். புஷ்பகிரி கிராமத்தில் பண்டிதர்கள் சுவாமியை தூற்றினார்கள். கொள்ளைக்காரர்களுக்கு நற்கதி அளித்த சுவாமி அங்கிருந்து புறப்பட்டார். இதற்கிடையில் அங்குள்ள புதர்களில் மறைந்து கொண்டிருந்த சுவாமியின் மற்ற சீடர்கள் வெட்கி தலை குனிந்தவாறு வெளியே வந்தனர். அவர்களில் ஒருவன், ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமியை நம்முடன் இருக்கும்போது நாம் நமது உயிருக்கு ஆபத்து நேரும் என்று பயந்து ஒளிந்து கொண்டோம். குருவின் மேல் நம்பிக்கை இல்லாமல் நம்மை நாமே காத்து கொள்ள இத்தகைய ஒரு அற்பமான செயலை செய்தோம். குருவின் மகிமையை உணராதவர்கள் செய்யும் செயலை குருவுடன் கூட இருந்தவர்களே செய்தால் அது குரு துரோகம் ஆகாதா? நாம் மகாபாவம் செய்துவிட்டோம். சித்தையாவின் குரு பக்தியில் நூறில் ஒரு பங்கு கூட நம்மிடம் இல்லை என்பதை குரு என்று நமக்கு தெளிவாக உணர்த்திவிட்டார் என்று கண்ணீர் விட்டு அழுதான். மற்ற அனைவரும் இக்கூற்றை ஆமோதித்தனர். ஆம், இதுவே சத்தியம். சித்தையாவை நாம் அனைவரும் அவனது குலத்தை காரணம் காட்டி இதுவரை புறக்கணித்தோம். ஆனால் அவன் குரு பக்தியில் நம்மை விட பல மடங்கு உயர்ந்தவன் என்பதை நிரூபித்து விட்டான் என்று சுவாமிகள் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு வேண்டினர். சுவாமியும் கருணையோடு அவர்களை மன்னித்தனர். புஷ்பகிரியை நோக்கி சுவாமியும் அவரது சீடர்களும் புறப்பட்டனர். அவர்கள் அனைவரும் சுவாமியுடன் புறப்பட்ட அக்காட்சி சர்வேஸ்வரரின் ஊர்வலத்தை காண்பது போன்ற மகிழ்ச்சியை அளித்தது. சுவாமி மண்டியில் அமர்ந்து இருக்கிறார். சித்தையா மாட்டு வண்டியின் போக்கிற்கேற்ப தனது கையில் விசிறியுடன் சுவாமியின் அருகில் மெதுவாக நடந்து கொண்டு சுவாமிக்கு விசிறி சேவை செய்து கொண்டே சென்றார். சில சீடர்கள் வண்டியின் முன்னர் ஸ்ரீருத்ரம் முதலிய வேதங்களை கூறிக்கொண்டு சென்றனர். வண்டியின் பின்னால் வந்த சில சீடர்கள் சுவாமியின் நாமத்தை கூறிக்கொண்டே வந்தனர். இக்காட்சி காண்போர் அனைவரையும் மனத்தையும் தன்பால் ஈர்த்தது. ஆனால் அவ்வண்டி புஷ்பகிரி ஊரின் எல்லைக்குள் செல்வதற்குள் சில சம்பவங்கள் நடைபெற்றன. நாம் இப்போது அவற்றை காண்போம். அவ்வூர் எல்லையில் அமர்ந்து கொண்டிருந்த சில பண்டிதர்கள் சுவாமியின் வண்டியை மறித்தனர். அவர்கள் சித்தையாவிடம், நீ யார், எங்கிருந்து வருகிறீர்கள், இவ்வண்டியின் உள்ளே அமர்ந்து கொண்டு இருப்பவர் யார் என்று கேட்டனர். சித்தையாவை பதில் கூறுமாறு சுவாமி ஜாடை காட்டினார். சித்தையா பொறுமையாகவும் அமைதியாகவும் அவர்களிடம், ஐயா, நான் பிறப்பால் ஒரு முகமதியன். இஸ்லாம் மதத்தை சார்ந்த நான் சுவாமியின் சீடராக ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். இவ்வண்டியில் உள்ளே அமர்ந்து கொண்டிருப்பவர் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி வைகுண்டநாதர் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமி ஆவார் என்றார். சித்தையாவின் பேச்சை கேட்டவர்கள் ஆத்திரம் கொண்டனர். என்ன, நீ ஒரு முஸ்லீம் என்கிறாய், ஆனால் இந்துக்களைப் போல காவி உடையை உறுத்தி கொண்டிருக்கிறாய், கையில் ருத்ராஷம் ஏறு, நீயும் உணர்ந்த குருவும் எங்களை அவமானப்படுத்தவே இங்கு வந்திருக்கள் என்று கூக்குரலிட்டனர். இதை கேட்டு அங்குள்ள அனைத்து பண்டிதர்களும் சிரித்தனர். அவர்கள் அத்துடன் நிற்கவில்லை. வேதங்களையும் சம்பிராதங்களையும் அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் எங்கள் கிராமத்திற்கு வந்துள்ளீர்கள். வேதங்களின் மகிமை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு வேதங்களின் எவ்வாறு உச்சாரணம் செய்யலாம்? அத்தியாயம் 13 தொடரும்.